हलो फ्रेंड्स वेलकम बैक टू पूंगुडीस चैनल इनकी नाम मरवल्ली किळंगुल पोरियल एप्पडी सेय्यिरदुंगिरद पाक्क पोरोम इदुदा मरवल्ली किळंगु इत वंदु केरलाकारंग कप्प किळंगुन्नु सोल्रांग ना ओरु 400 ग्राम मरवल्ली किळंगु वांगिट्टु वंदिरुक्करेन फर्स्ट तोले सीविट्टु इत पोडिया कट पण्णिक्कलाम ஒரு சிலர் இது அப்படியே குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே தோலை உரிச்சி எடுப்பாங்க அப்படியும் செய்யலாம் ஆனா நான் யூசுவலா இந்த மாதிரி தோலை ஃபுல்லா சீவி எடுத்துருவேன் இந்த மாதிரி உள்ள பிங்க் கலரா தெரியுது பாருங்க அதையும் இன்னொரு தடவை நல்லா சீவி க்ளீன் பண்ணிருங்க தோலை ஃபுல்லா சீவிட்டு ஸ்கொயர் பீசஸ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இப்போ தண்ணியை விட்டுட்டு கிளங்க மட்டும் நாம குக்கர்ல மாத்திக்கலாம் மரவள்ளி கிளங்க குக்கர்ல போட்டு இந்த கிளங்க எல்லாம் மூழ்கற அளவுக்கு ஒரு டம்ளர் இல்லனா ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கறேன் वेग वो उपयूँ सेतरल से नम कु मुड़ी रे विसल् वाला अम अर परिये वंगयते पड़िया कट पड़ी वजकल रे पचमिग कट पड़ी वजकल कुछ करवपिल अल अर कपन तेनाल रेडी पड़ी वजकल कुर सउंड रे विसल् वाल ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பிரஷரை ரிலீஸ் பண்ணிட்டு திறந்தீங்கன்னா கிளங்கு நல்லா வெந்திருக்கும் இது அப்படியே ஒரு காய் வடிகட்டற வடிகட்டில இந்த தண்ணியை வடிச்சு எடுத்துறலாம் நம்ம கிளங்க மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அடுத்ததா ஒரு ஃப்ரை pan அடுப்புல வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடு ஏறினதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு போட்ட உடனே பொரியணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும் அதோட 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி வரணும் சாஃப்ட்டா வேகணும் 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமாக நாம வேக வச்ச மரவள்ளி கிழங்க இதோட சேர்த்துறலாம் இப்போ அடி பிடிக்கும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா கிளறுங்க உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் நல்லா mix ஆற மாதிரி mix பண்ணி விட்டுட்டு இதோட நாம துருவி வச்சிருக்கிற தேங்காயையும் சேர்த்துறலாம் தேங்காயையும் சேர்த்து நல்லா கிளறுங்க அடி பிடிக்காம எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டு அடுப்பை நாம ஆஃப் பண்ணி எடுத்துறலாம் இப்போ மரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆகிருச்சு இத சாதத்துக்கு சைடு டிஷா பரிமாறலாம் இல்லனா சும்மாவே சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம் இதுவரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग